ஹை கைஸ் வெல்கம் பேக். நம்ம இந்த பார்ட் 8ல இருக்கோம். டபிள்யூ சாம்பியன்ஷிப் ரெஸல்மேனியா ஐ திங்க் 7 ரெஸல்மேனியா 7 நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல விஷயம், அதாவது இதுவும் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் தான், கொண்டுகிட்டே வராங்க ஒவ்வொரு ரெஸல்மேனியாவும். இதுவும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் தான், அதாவது வந்து ரெஸல்மேனியா 30 இயர்ஸ் ஆஃப் ரெஸல்மேனியா கேம் பிளேல ஃபுல்லாக வந்து சாம்பியன்ஷிப் தான் கொண்டுவாங்க. இதில் ஒரு ரெஸல்மேனியா மேட்ச், அதாவது ஹல்க்மேனியா. ஸோ ஹல்க் ஹோகன் விசஸ் ஸ்லாட்டர். ஸோ அவரோட பேர் எனக்கு ப்ரொனன்சேஷன் கரெக்டாக பண்ண தெரியல, சாரி ஃபார் தட். அண்ட் அவர் வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஐ திங்க் ஓல்ட் ஸ்கூல் டைம்லாம் அவர் வருவார். லைக் நான் இன்ட்ரோ கட் பண்ணுறதுனால சாரி. ஸோ லைக் அவங்களோட என்ட்ரன்ஸ் அந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னா என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் செக்ஷன் கொடுங்க, நான் அடுத்த வீடியோ தான் என்ட்ரன்ஸ் வீடியோ அண்ட் எவ்ரி திங் இன்ட்ரோஸ் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பண்ணாத சாரி. இனிமேல் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இல்லைனா என்னென்னா டைம் கன்சியூமிங்லாம் பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோலாம் 7 மினிட்ஸ் அப்படின்னு இல்லைங்க 5 மினிட்ஸ் அந்த மாதிரி அதுக்குள்ளே முடிக்கலாம் அப்படி தான் ஒவ்வொரு வீடியோ நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு மேட்ச்சும் அதே மாதிரி தான். ஸோ வந்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்டோரிக்கல் ஆப்ஜெக்ட் அந்த இதெல்லாம் இருக்குது. இந்த மேட்ச் வந்து நம்ம பின்ஃபால் ஆர் சப்மிஷன் அந்த வகையில் வின் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிக் ஃபுட் ட்ரா, அது மட்டும் இல்லாமல் லெக் ட்ராப், அது மட்டும் இல்லாமல் பின்ஃபால் பண்ணி வின் ஆகணும். ஸோ ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஃபினிஷர் பண்ணிட்டு அவர் வின் ஆகணும். ஸோ ஈஸியான மேட்ச்னு நினைக்கிறேன். அல்கோ எனக்கு அவ்வளோ குட் பிளேயர் கிடையாது, இருந்தாலும் இவர் எப்படி டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கு வந்தால் எனக்கு தெரியல. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இதில் வந்து W2K14 அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இருக்கேன். ஸோ W2K14 அப்படிங்கும்போது வந்து 2K வந்து THQ மேட்ச் எனக்கு கொஞ்சம் அது நடந்துகிட்டு இருக்கும். நம்ம பல விஷயங்களை பற்றி பேசுவேன், நம்ம மேட்சை பற்றி பேசுவோம், கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஸோ அல்கமேனியாவோட இது 7th இதுன்னு நினைக்கிறேன், ரெஸ்மேனியா 7th அல்கமேனியாவோட ஐ திங்க் அவர் வந்து டெபியூட்டட் இன் ரெஸ்மேனியா 2 தான் அவர் வந்தார். ஐ திங்க் அவர் 6th ரெஸ்மேனியான்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ WWE 2K14 பற்றி நம்ம பேசலாம். ஸோ வந்து இதுக்கு வந்து இந்த மேட்ச் இது வந்து ராக் தான் இந்த கேமுக்கு வந்து கவராக இருக்கார். ஸோ ராக் எப்போ வரப்போகிறார், அவர் எப்படி ப்ளே பண்ண போகிறோன்னு தான் தெரில. ஸோ அதுவும் சூப்பர்வாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் இந்த முதல்ல அந்த பழைய ரசுமையோட இப்போ உள்ள ரசுமே எப்படி இருக்க போதும் அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். எனக்கு அதிகமாக இருக்குது வாண்டு வாண்டு விளாடணும் வாடணும்னு சொல்லிட்டு. ஸோ Take-Two வந்து இந்த கேமோட ரைட்ஸை வாங்கினாங்க. நம்மளுக்கு ஃபினிஷர் வந்துச்சு ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ சாரி இந்த பேசிக்கும் அது பேசலாம், அந்த ஃபினிஷரை போட்டு நம்ம பேசலாம். ஸோ நம்ம லெக் ட்ராப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக லெக் ட்ராப் லெக் ட்ராப் வந்துருச்சிட்டாரு வரவே ஃபினிஷர். ஆக்சுவலாக லெக் ட்ராப் லெக் ட்ராப் வந்துருச்சு லெக் ட்ராப் லெக் ட்ராப் பண்ணியாச்சு. ஐ திங்க் பிக் ஃபுட் ஃபினிஷரா சிக்னேச்சரா எனக்கு தெரியல, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீக் மோடுன்னு சொல்லிட்டு இன்னொரு மோடு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீக் மோட் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்டேக்கர் தான் ஸ்ட்ரீக்குன்னு கால் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா 21 இப்போ ஸ்ட்ரீக் அந்த மோடில் வந்து நம்ம வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பிளேயர் வச்சு டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ அட்டம் டு பிரேக் பண்ணணும் அவரை. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிதான் சொல்லுவோம். ஸோ அது அந்த மோட் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அது மட்டும் யூனிவர்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் ரிங் ஸ்டைல் டோர்னமெண்ட்ஸு, நம்ம கஸ்டம் லோகோஸு அந்த மாதிரி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரைவலரிஸ் வந்து நம்ம வந்து லைக் சீனா அண்ட் இப்போ டேனியல் பிரையன் அண்ட் அவங்க ரெண்டு பேரும்னா நம்ம அவங்க ரெண்டு பேரும் இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம விளாண்டுக்கலாம். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ ஐ திங்க் பிக் ஃபுட் வந்து சிக்னேச்சர் தான் நம்ம பின் பண்ணி பார்த்தோம் வின் ஆகணும்னு. ஸோ ஐ திங்க் 1, 2, and 3 அப்படின்னா ஈஸி மேட்ச் அப்படிதான் சொல்ல முடியும் இது வரைக்கும் விளாண்டது ரெஸ்ல்மேனியா மோட்ல. ஸோ ரெஸ்ல்மேனியா 7 இது. ஸோ நம்ம வந்து அல்க் ஹோகன் வின் ஆகிட்டா டபிள்யூ சாம்பியன்ஷிப் இஸ் ரைட் நவ். ஸோ நம்மளோட அன்லாக் கேபிள் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு கேம் பிளேஸ் ஆஃப் ரெஸ்ல்மேனியா 2, 30 இயர்ஸ் ஆஃப் ரெஸ்ல்மேனியா 2K போட்டு கேம் பிளேஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள். மோர் இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அன்லாக் பில் பார்க்கும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாம் சொல்லுங்கள். ஸோ அன்லாக் பில் வரட்டும். I've never seen anything quite like this. The goal, once again, around the waist of Hulk Hogan. Yeah, come on. Andrew, run around. Yeah, நீங்க பார்க்கலாம் இங்கே. நம்மளுக்கு வந்து
நம்மளுக்கு வந்து யார் கிடச்சிருக்காருன்னா ரசல்மேனியாவோட 7 ஸ்லாட்டர் கிடச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் ரசல்மேனியா 7 அரினா கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஹல்க் ஹோகனோட அட்டையர் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.